ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு வந்திருக்கோம். வந்திருக்கோம் இல்லை, போக போகிறோம். இப்போ தான் மெட்ரோலேருந்து இறங்கினோம். இதில் இருக்கிற பாத்வேயில் நடந்துட்டுருக்கோம், வாக்கிங் பாத்வே. இப்போ ஃபஸ்ட்டுக்கு அங்கே ஒரு போட் இருக்குது, அந்த போட்டிலேருந்து சிட்டி உள்ளுக்கு என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். அந்த போட் இருக்கிற இடத்துக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஓகே, மிச்சத்தை வந்து நான் அங்கே இருந்தே காட்டுறேன். போட்டில் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். என்ன நடந்து சொன்னால் ரெக்கார்ட் பண்ணுங்க அமர்த்தலை, அதனால் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகிட்டு. ஓகே, வெயிட் அங்கே இருந்து பார்ப்போம். போட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து தான் போட்டு நான் காட்டுறேன். நம்ம எப்படி இருக்குங்க சார், இதுதான் இருக்கிற டிக்கெட்ஸ். டிக்கெட் வந்து 2 ரூபா, 2 பேருக்கு சேர்த்து 4 ரூபா. காத்த போட்டு போகிறோம். போட்டிலுக்கு ஏற போகிறோம். இந்த போட்டில் தான் போகிறோம். எல்லோரும் லைனில் போயிட்டுருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் சஞ்சீவும் போயிட்டுருக்கேன். போர்டில் போகிற ரைடை வந்து நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ இதாக தெரியுமோ அவ்வளோ என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
இதில் நிறைய வாட்டர் பாக்ஸ் இருக்கு பண்ணாங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவாங்க. இந்த போட் எப்போ ரிட்டர்ன் ஆகும் என்னென்னா ரியாலிட்டி, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா போட் வந்து இந்த ஏரியாவில் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு. உள்ளூர் போயிட்டுருக்கோம், உள்ளூர் போயிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு மோல்ஸ் அப்படின்னு சரி போகிற ஐடியா இதாகிட்டதுக்கு பிறகு அந்த போட்டர் பாக்ஸ் தான் நான் நினைக்க, போட்டர் பாக்ஸ் இருக்கிறது இந்த இடமா தான் இருக்குது, இங்கே காட்டு இந்த பேக் சைடு நான் நினைக்க இந்த இடத்துல தான் போட்டர் பாக்ஸ் நடக்குது. அறிங்க எப்படி 1 ஹவருக்கு அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன், 1 ஹவர்னால் 2 டைம்ஸ், எப்படி 1/2 ஹவர் 1 டைம் நடக்குமா இருக்குது இந்த போட்டோ வாக்ஸ். நைட்டில் இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஓகே, நாங்கள் இந்த சரௌண்டிங் ஏரியாவில் அப்படியே வாக் கொண்டு போயிட்டு வருவோம். ஓகே, நாங்கள் இந்த இடத்துல நடந்து போகிறோம். நடராஜா பயணம் என்னென்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து வ்ளாக் பண்ண போகிற மைக்ரோஃபோன் அட்டாச் பண்ணணும், அந்த சவுண்ட் வந்து ப்ராப்பராக டிடெக்ட் ஆகுது. அடுத்த வரைக்கும் எவ்வளோக்கு ப்ராப்பராக சவுண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு இருப்பமா வாங்க, இங்கே எனக்கு இருப்போம். ஓகே சரி, அவங்க ஃபோட்டோ வந்து பாருங்க. ரைட், நல்ல க்ரீனரியாக இருக்கு, நல்ல க்ரீனரியாக இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். Many times when I close my eyes, I hope you can hear the sound from the water fountain. ஓகே, இதில் நல்லா ஓட்டோ ஒர்க்ஸை பார்த்துட்டோம். அப்படியே இந்த இடத்துல நடந்து போய் என்னென்ன ஷாப்ஸ் இருக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது ஸ்பேஸ். ஓகே, நம்மளோட இருக்கிற பொல மார்க்கெட் தான் அதுதான், அங்கே போல இங்கே போல இப்படி தான் இருக்குது. இதில் டாய்ஸ் வச்சாங்க, பேபிசிக்குரிய டாய்ஸ். பாப்பா முன்னுக்கு என்னென்ன இருக்கு, ஓகே
இது வந்து ஒரு சொப்பன் தான். என்ன சொப்பன்? ஆ ஓகே, ஆர்ட் கலெக்ஷன். பார்த்தீங்களா, நம்ம ஊர் போல, சாரி இந்த ஊர் போல, நம்ம ஊர் போல இல்லை, பொலண்டா வந்து நாம பொலகி போறோம் மார்க்கெட். ஆனா இங்க பொலையில கொஞ்சம் விலை கூட இருக்கு அப்படி நினைக்கிறேன். சரியா ஒண்ணு வாங்கல, என்ன எடுத்து எடுப்புமா, போய் கேப்புமா. சில்லிஸ் சில்லிஸ்ல இங்கேயே நல்ல இது இருக்கு சாப்பாடு, இங்கேயும் இது இருக்கு. அப்பல்பீஸ், அப்பல்பீஸும் நல்லா இருக்கு. ஆனால் என்ன, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா வாங்கலாம். போமா, என்ன என்ன வாங்குவோம், ப்ளூ பெயின் மெனுவை பார்ப்போமா. ஆ சில்லி மெனூஸ் வந்துட்டு பாப்போம், இதில் என்ன சாப்பிடலாம் வந்து. ஐஸ்கிரீமா சாப்பிடுவேன். ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெனுவை பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கிரில் ஐட்டம் ஒன்று சாப்பிட்ற மாதிரி, லாப்ஸ்டர், லாப்ஸ்டர் லாப்ஸ்டர்ண்டா இது சிங்கிரால்னு வாங்க நம்ம ஊரில். இது இது ஸ்டேக் வேறு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஆ இது இருக்கியான பாப்பா, மொஹித்தோ. ஆ மொஹித்தோ இருக்கு, ரெண்டு மொஹித்தோவும் ஐஸ்கிரீமும் இருக்கும். சரியா, மொஹித்தோ பிடிப்பீங்க எனக்கு, ஐஸ்கிரீம் மட்டும் வாங்க. எந்த ஐஸ்கிரீம் இது ஒன்று எடுத்து பாப்ப, இது என்னது கிராபி என்ன சார், கேம்ப் ஃபயர் ஸ்மோக்ஸ் இதெல்லாம், கேம்ப் ஃபயர் ஸ்மோக்ஸ். ஓகே, கேம்ப் ஃபயர் ஸ்மோக்ஸ் ஒன்று எடுத்து பாரு. ஒரு வேலை செய்வோம், என்னண்டா இதில் ஒன்று எடுப்போம். சரியா, அடுத்த இதில் ஒன்று எடுப்போம், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். சரியா, இது சேவல்ல மகித்துவ சேவல்ல இன்னொரு லேட்டாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். சாரி, லன்ச் லன்ச் லேட்டாக தான் எடுத்துகிட்டு வந்து டின்னருக்கு. அப்போ என்ன செய்ய போகிறோம், சஞ்சி சொன்னால் சில்லிஸ் போவோம் வந்து. சில்லிஸில் நாங்கள் இது சாப்பிடுவோம், என்ன ஐஸ்கிரீம் அண்ட் கேம்ப் ஃபயர் ஸ்மோக்ஸ் இருக்குது. அது நான் என்ன கேக்கு அது மிக்ஸ் ஆகி வரது, அடுத்தது கார்பி அப்பிள் தான், அதுவும் மட்டும்தான் ரெண்டு மணிக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக சில்லிஸ் கிடையாது, சில்லிஸ் வந்துட்டு வேறொரு சப்பு இது என்ன, ஆ சில்லிஸில் வந்து சீ ஃபுட் இல்லை, இது வந்து ஜோஸ் கிராப் ஸ்டேக், ஸ்டேக்காக இருக்கு, ஸ்டேக்காக தான் இருக்கு சிக்கன் பீஃப். ஓகே பார்ப்போம், நான் சொல்கிறேன், நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் எப்படி இருக்கு, ஃபஸ்ட்டு ஃபுட் வரட்டும், ஆர்டர் பண்ணுவோம், ஆர்டர் பண்ணிட்டு. ஓகே, எங்களுக்கு ரெண்டு பேருக்கு மூணு பேரும் பக்கெட் ஒன்று இருக்கு. நம்ம ஊரில் தண்ணி எல்லாம் வாழை நினைச்சிட்டா இப்போ என்ன விளக்கம் பண்ணு கேட்டால், இந்த பக்கெட்டை இந்த யாராவது நண்டு லப்ஸு நினைச்சிருந்தாங்கன்னா அதில் ஷெல்ஸை வந்து இதுலு தான் போடுவாங்களா சொன்னாங்க. ஓகே, அதுக்கு தான் போடுவாங்க, நாங்கள் நம்புவோம்.
போகலர் திருப்பாமா குடிக்கிறதுக்கு எல்லாரையும் ஓடரை குடிக்கட்டும். இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கிறது. சாக்லேட் வித் ஐஸ்கிரீம் வந்து பார்த்துருக்கீங்க. இது வந்து இதை டேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை அது கீழே வந்துருக்கு, நோ ப்ராப்ளம். இது மாஸ் மெலோ நினைக்கிறேன், மாஸ் மெலோ போட்டிருக்காங்க. எப்படி ஒரு நசி நசிச்சா ஸ்க்வீஸ் ஆகி போகுது. எடுத்தா இடது கையில் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பாருங்கள் பிஸ்கட்டை வந்து வச்சுருக்கால அதில் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வீக். ஓகே அடுத்த ப்ளாக் வந்து நெக்ஸ்ட் வீக் வருது.